வீட்டில் நாய் வளர்க்கிறது, வீட்டில் நாய் வளர்க்கிறது, நாய் ஒன்று செத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டிலுக்கு அடியில் இருந்ததை ரசூலுல்லாஹ் காணலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒஹி கொண்டு வரலை. அப்போ ஒரு புனிதம் இல்லாது மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நாய் வளர்க்குற ரெண்டு இடத்துல அனுமதி, ஒன்று வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம், நாயை வச்சு வேட்டையாடுவாங்க, அது போய் பிடிச்சிக்கு வந்துடும், அது போய் காலுக்கு அமுத்தி பிடிச்சிடும், அதுக்கு வளர்ப்பாங்க. அடுத்தது கால்நடைகளை காவக்காக்க வளர்ப்பாங்க. இப்போ கூட சவுதி அரேபியாவில் அந்த பழக்கம் இருக்குது, ஆடுகள் மேய்ச்சிட்டு போகும்போது வளர்த்த நாய் அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டு ஓ நாய் வந்து பிடிச்சிடாம, ஒருத்தன் ஓடி போய் எந்த அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கத்தால் வதச்சிடும் ஓ நாய். அப்போ அந்த நாய் ரெண்டு மூணு வளர்த்துருப்பான். அது வீட்டில் கட்டுறதில்ல, அதாவது கொல்ல பக்கமாக என்ன காலையில் ஆட்டு காலையோட இன்னொரு காலை என்ன வேட்டைக்கு வளர்க்குறது, அது ஒரு இடத்துல இருக்கும். நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறதுங்கிறது மலக்குமார்கள் வராமாட்டாங்க, அது ஒரு பறக்கத்து இல்லை. சிலர் பெருமைக்கு நாய் வளர்ப்பாங்க, அல்சிசிய நாய், அந்த நாய், இந்த நாய், பெரிய நாய், பெருமையாக சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த நாய்க்கு மாதம் 30,000 ரூபா செலவாகுது சாப்பாடு அப்படின்னு, அது பிரியாணி தான் சாப்பிடும், அது கோழி தான் சாப்பிடும், அது அதில் இன்ஜெக்ஷன் எதிரோ வெளில தெரியுமா, 2 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் இன்ஜெக்ஷன் போடணும், அது ஒரு பெருமை. அதை விட எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்கண்ணே, எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, இவ்வளவோ தர்மம் செய்யலாம். எனவே இது பெருமைக்கு வளர்க்குறது. ஏன்னா வீட்டுக்கு காவலாம், வீட்டுக்கு காவல் சூரத்து பக்கராவதுங்க, நல்ல காவல், அது நல்ல காவல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், 3 தடவை ஓதுங்க காலையிலும் மாலையிலும். லம் யதுர்ருஹு ஷய்யுன், அவருக்கு எதாலையும் கெடுதி வராதுங்கிறாங்க, எந்த கெடுதியும் வராதுங்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், ஒருவர் தேள் கடித்து போட்டுதான் சொல்லாங்க சஹாபி ஒருத்தர் தேள் கடிச்சிட்டுன்னு, இந்த துவா ஓதலையாண்டாங்க ரசூலுல்லாஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த அளவுக்கு விஷஜந்தில் இருந்து கூட பாதுகாப்பு. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மலையடி வாரத்தில் ஒருத்தர் இறங்குகிறார், ஒரு கணவாயில் ஒரு வாதியில் ஒருத்தர் இறங்குகிறார், அவர் இதை 3 தடவை ஓதிட்டு போனால் திரும்பி வரும் வரைக்கும் அவருக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு இருக்குன்னாங்க. எனவே நமக்கு பாதுகாப்புக்கு துவா சொல்லி தந்திக்காங்க ரசூலுல்லாஹ், சூனியமா கண் திருஷ்டியா ஜின்களாலேயா விஷஜந்துக்களாலேயா ஓதிட்டு போங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் சின்ன துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம், அதான் நம்ம வீட்டுக்கு நம்ம இடத்துக்கெல்லாம் பாதுகாப்பு, நகை வளர்க்க வேண்டிய அவசியம்.